ஹே கைஸ் வாட்ஸ் அப் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்டுடியோ. வெல் நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஸ்மூத் வெலாசிட்டி எடிட்டிங்க நம்மளோட மொபைலில், அதுவும் கேப்கட்ல ரொம்ப சிம்பிள் எடிட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்சிருக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு போட்டுங்க. இதே மாதிரி எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பண்ணுங்க வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட். ஓகே, கேப்கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எடிட் பண்ணுற வீடியோ சூஸ் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க ஆடியோ வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, ஜஸ்ட் இதை மியூட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வேணுற ஆடியோ வந்து சூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவில் இப்போதைக்கு எனக்கு ஆடியோ வந்து தேவைப்படல, ஸோ நான் வந்து மியூட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ரேஷியோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸ் ரேஷியோ, இன்ஸ்டாகிராமோட போஸ்ட் ரேஷியோ, யூடியூப் ரேஷியோ சொல்லிட்டு நிறைய ரேஷியோஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற ரேஷியோ வந்து கிளிக் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு வேணுன்ற இடத்த மட்டும் கட் பண்ண போகிறோம். ஸோ வேணாத இடத்த டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வேணாத இடம்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ கரெக்டாக இந்த இடத்துல எனக்கு தேவையில்லைன்னு தோணுது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் கீழே ஸ்பிளிட் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன்னா வீடியோ வந்து கட் ஆகிடும். நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த வீடியோ கிளிக் பண்ணி கீழே உங்களுக்கு ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுறேங்க. இதில் நார்மலை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்பீடு வந்து ஒரு 0.3x, ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் இட் ஸ்மூத்தர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பெட்டர் குவாலிட்டின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ வந்து ஸ்மூத்னஸ் ஆகும், பெட்டர் குவாலிட்டியாக ஆகும். நெக்ஸ்ட் கீழே இருக்கவங்களுக்கு டிக் ஐக்கான் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எஃபெக்ட் வந்து ஸ்மூத்னஸ் ப்ளஸ் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து நல்லா குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த பக்காவாக எஃபெக்ட் லோடு ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்லோ மோஷன் எஃபெக்ட்ல வந்து ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு நான் ப்ளே பண்ண பார்த்தாலே தெரியும். ஸோ வீடியோ வந்து பக்காவான ஸ்லோ மோஷனில் இருக்கும், அண்ட் சேம் டைம் பெட்டர் குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ அந்த குவாலிட்டி வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பக்காவான ஒரு ஹெச்டி குவாலிட்டி வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இதை வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணுறேங்க, 4K வந்து சேஞ்ச் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் ரேட்டு 30 இருக்கட்டும், கோட் ரேட்டை மட்டும் ஹைக்கு கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் மேலே இருக்க அந்த சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கங்க. ஓகே, சேவ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேக் வந்திருக்கேன். நெக்ஸ்ட் மேலே இருக்க நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒரு வீடியோ வந்து ஸ்லோ மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிங்களே, ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா ஸ்லோ மோஷனில் வந்து எடிட் பண்ணி இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணோம்ல, ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஆட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ தான் வந்து நம்ம இப்போ ஸ்லோ மோஷனில் எடிட் பண்ண வீடியோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் கீழே இந்த இடத்துல பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து சவுண்டு எஃபெக்ட்டு எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவில் இருக்க சேம் சாங்ஸை வந்து நம்மளோட வீடியோ வந்து கொண்டு வரும். ஸோ எப்படி சொல்கிறதுனா நீங்கள் ஒரு ரீல்ஸை பார்க்குறீங்க, ஸோ அந்த ரீல்ஸில் இருக்க ஆடியோ மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வேணுன்ற ரீல்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த ரீல்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் சவுண்டு ஒன்லின்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணினா அதில் இருக்க சவுண்டு மட்டும் உங்களுக்கு பக்காவாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாங்கை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுக்கு பீட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்க பாருங்கள் பீட்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆடியோ மட்டும் உங்களுக்கு க்ளோஸ் அப் வியூவில் வந்து வந்துடும். நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஃப்ரண்ட்டில் பாருங்களேன் ஆடியோ வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து அப்படி பீட் ஏறிட்டே வரும். ஸோ அந்த பீட் எங்கே ஏறுதுன்னு பார்த்துட்டு ஜஸ்ட் அந்த இடத்துல வந்து இந்த பீட் மார்க் வந்து கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக வந்து ஆடியோ ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட் மார்க்கை வந்து ஆட் பண்ணுங்கள். A few moments later. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆடியோக்கு வந்து ஃபுல்லாக வந்து பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்டில் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ளே மட்டும் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் நார்மலாக இருக்கும். ஸோ பீட் ஏறும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து அந்த எல்லோ டாட் வந்து இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து அந்த இடத்துல பீட் ஏறும்போது இந்த எல்லோ டாட்டும் வந்து கிளிக் ஆகிட்டு வரும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஸோ இதே மாதிரி நான் வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக வந்து அந்த பீட் எங்கே அதிகமாகுதோ ஸோ அந்த இடத்துல வந்து நான் பீட் மார்க் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கீழே உங்களுக்கு டிக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ பீட் மார்க் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அது எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. ஜஸ்ட் அந்த இடத்துல கர்சரை செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல மறைக்கிற மாதிரி
ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், குட்டியாக ஒரு எல்லோ டாட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த கர்சரை செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு ஸ்ப்ளிட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுறங்க. கிளிக் பண்ணிட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் வீடியோ. ஸோ இதில் ரெண்டாவது ஒரு வீடியோ இருக்குல்ல, ஸோ அந்த வீடியோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நார்மல் அப்படின்னு இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு 1x இருக்கும். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 7.5x, ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து நான் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டிக் மட்டும் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஒரு எல்லோ டாட் வரும். ஸோ அந்த டாட்டுக்கு உள்ள எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு டாட் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபஸ்ட்டு டாட்டில் இருந்து செகண்ட் டாட்டில் உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும். ஸோ ஒரு செகண்ட் பார்ட் இருக்கும், ஸோ அதில் நடுவில் மட்டும், ஸோ நம்மளுக்கு அந்த வீடியோ வந்து கொஞ்சமாக ஸ்பீடு இருந்தால் போதும். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து லைட்டாக நான் வந்து நோத்திட்டு ஜஸ்ட் ஸ்ப்ளிட் மட்டும் பண்ணிடுறேன். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 7.5x மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், ஸோ நான் கிளிக் பண்ணுற தெரியுதா? ஸோ அந்த இடத்துல மட்டும் அந்த 7.5x வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க ஸ்பீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நார்மலை கிளிக் பண்ணிவிட்டு நான் இதை வந்து ஒரு 1.0x வந்து செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு இருக்க அந்த எல்லோ டாட்டில் வந்து நான் வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணிவிட்டு ரெண்டாவது டாட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்லோ பண்ணிவிட்டேன். ஸ்லோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது டாட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்ப்ளிட் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு கட் ஆகிடும். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் இருக்க எல்லோ டாட்டு அண்ட் செகண்ட் இருக்க எல்லோ டாட்டு, இதில் ஃபஸ்ட் இருக்க எல்லோ டாட்டில் மட்டும் பக்கத்தில் கொஞ்சமாக அந்த ஒரு செர்டன் பார்ட்டை மட்டும் வந்து நான் ரொம்ப ஸ்பீடு அதிகமாக வச்சுருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து வெலாசிட்டி அதிகமாகணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் இருக்க பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்லோவாக தான் இருக்கும். ஃபஸ்ட் இருக்க பார்ட் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ டக்குன்னு ஸ்பீடாக வந்துட்டு போகும். அந்த இடத்துல தான் நம்ம வெலாசிட்டி யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேம், இப்போது இங்கே ஒரு டாட் இருக்கும், இந்த இடத்துல ஒரு டாட் இருக்கும். ஸோ தெரியுதா இந்த ரெண்டு டாட் இருக்கா? ஸோ இந்த ரெண்டு டாட்டுக்கு நடுவில் உங்களுக்கு செட்டன் கொஞ்சோண்டு வீடியோ மட்டும் நம்ம வந்து ஸ்பீட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு ஸ்பீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஸ்பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5x வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். செட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் ஒரு கொஞ்சம் பார்ட்டை மட்டும் ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி, ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் அந்த ஃபஸ்ட்டு டாட் இருக்க இடத்துல பக்கத்தில் கொஞ்சமாக வந்து நான் அந்த வீடியோ நோத்திட்டு ஜஸ்ட் அந்த இடத்துல கட் பண்ணிட்டு பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு ரெண்டாவது கட் பண்ண இடத்த வந்து ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீடை கிளிக் பண்ணிவிட்டு நார்மலை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1x வந்து கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு அகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கரெக்டாக வந்து அந்த பீட் மார்க் முடிகிற இடத்துல வந்து கர்சரை செட் பண்ணிவிட்டு அகெயின் அந்த வீடியோ வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக விட்டுறோம். ஸோ உங்களுக்கு நான் லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தெரியுதா? ஸ்பீட் ஆகிட்டு டக்குன்னு ஸ்லோவாகும். ஸோ இப்போ பாருங்களேன், தெரியுதா? ஸோ இதே மாதிரி வந்து நம்ம எல்லா கிளிப்ஸ்க்கும் வந்து பண்ண போகிறோம். ஸோ பக்காவும் முடிச்சிடலாம். ஓகே, பக்காவும் அந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நான் ஸ்பீடை ஏற்றி அண்டு கம்மி பண்ணி ரெண்டுமே சேர்த்து வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஆடியோ வந்து அதிகமாக இருக்குது, வீடியோ வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கு ஆடியோ இருக்கிற வரைக்கும் நான் வீடியோ வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ சாரி, ஆடியோ எனக்கு கரெக்டாக இருக்குது, வீடியோ வந்து எனக்கு பத்தலை. ஸோ நான் வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஆடியோ வந்து ஜஸ்ட் நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆடியோக்கு வீடியோக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து லென்த்து மேட்ச் பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ நான் வேணுன்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க பார்ட்டை வந்து டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபஸ்ட்டு இப்போ ஃப்ரெண்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, பக்கா அந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி கரெக்டாக அலைன்மெண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணல அந்த 7.5x. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து நான் வந்து கர்சரை செட் பண்ணிடுறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஓவர்லே அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்க பாருங்கள் ஓவர்லே, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட் ஓவர்லேன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கு மேலே இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்துடும். ஜஸ்ட் ரெண்டு ஃபிங்கரை யூஸ் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி செட் பண்ணுறங்க. செட் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லேன் இருக்கும், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் வந்து பக்கமான ஒரு ஓவர்லே வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஐ மீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் ஆனில் இருக்கணும். ஸோ இது நெட்டை வந்து ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இன் அவுட்டு காம்பவுண்ட் இருக்கும், இதில் அவுட்டு கிளிக் பண்ணுறங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ லோடாகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், ஃபேடு டூ. ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க, கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிக் மட்டும் பண்ணுறேங்க, வேறு எதுவுமே பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட் பேக்ரவுண்டை இந்த வீடியோட ஃபுல்லாக வந்து செட் பண்ணுறேங்க. ஸோ ஃபுல்லாகவே செட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒயிட் பேக்ரவுண்டை கட் பண்ண போகிறோம். ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா, அந்த 7.5x ஸ்பீடு எந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணிங்களோ, ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம அந்த ஒயிட் பேக்ரவுண்டை வைக்க போகிறோம். மற்ற ஸ்லோவாக இருக்க இடத்துல மட்டும் இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் தேவைப்படாது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ அந்த 7.5x எந்த இடத்துல வந்து முடியுதுன்னு பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல கிளிக் கர்சரை செட் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணால் ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நான் ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். ஸோ மீதி இருக்கிறத வந்து நான் அடுத்த 7.5x, ஸோ அந்த இடத்துல ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுல, ஸோ அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த இடத்துல முடிகிற இடத்துல, ஐ மீன் கட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நான் அதை செட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க பாட்டை வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி வீடியோவில் வந்து நம்ம எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுமோ, ஸோ அந்தந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா பக்காவாக இந்த வந்து பக்காவாக செட் பண்ணுறேங்க. ஓகே, பக்கம் வந்து நான் செட் பண்ணி முடிச்சிட்டேன். ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப பக்காக வந்து அந்த வெலாசிட்டி எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 180p இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் முடியல வீடியோ, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 180p வந்து ஃபுல்லாக வந்து ஏற்றிட்டு ஒரு 2K 4K வந்து சேஞ்ச் பண்ணுறேங்க. ஃப்ரேம் ரேட்டை வந்து ஒரு 60fps வந்து சேஞ்ச் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு கோட் ரேட்டுன்னு இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி ஒரு ஹை அந்த மாதிரி லெவலில் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணுறேங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபைனல் ஸ்டெப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்பை முடித்தால் தான் வீடியோ இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ வந்து சேவ் ஆகி முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேக் வந்துடுறேன். ஸோ நான் ஃபுல்லாக பேக் வந்துட்டேன். பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேங்க. இப்போ நம்ம ஒரு வீடியோ வந்து சேவ் பண்ணல, ஜஸ்ட் அந்த வீடியோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட் அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக வந்து மோஷன் பிளர்ன்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிளர்ன்னு இருக்கும், அதை வந்து ஒரு 100க்கு செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அது கீழே பிளண்டுன்னு இருக்கும், அதையும் ஒரு 100க்கு செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அது கீழே டேரக்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் அது கீழே டைம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 6 times அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டிக் மட்டும் பண்ணுறங்க. அந்த எஃபெக்ட் வந்து உங்களோட வீடியோ வந்து பக்காவாக வந்து லோட் ஆகிடும். ஸோ பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோவில் வந்து பக்காவாக அந்த எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அந்த ஆப்ஷன் எது கிளிக் பண்ண சொன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து முடிஞ்சளவுக்கு எவ்வளோ ஸ்மூத்னஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்னஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ வீடியோவோட ஃப்ளோ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் பண்ண சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் நம்ம ஒரு சில எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆட் பண்ணால் தான் வீடியோனும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் கீழே இடா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் எஃபெக்ட் வந்து ஆட் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வீடியோ எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நெட்டு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நெட் ஆன் பண்ணி வச்சுங்க. நெட் ஆன் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சில டைமில் வராது. ஸோ அதை என்ன பண்ணுறதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ நான் கமெண்ட்லேயும் கிளிக் பண்ணுறேன், ஐ மீன் கமெண்ட்டில் அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் எஜ் க்ரௌண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிக் பண்ணுறேன். இது வந்து நெக்ஸ்ட்டு இந்த க்ளோ எஃபெக்ட் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நான் செட் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர், நான் பக்காவாக செட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு க்ளோ எஃபெக்ட்டில் இருக்கும் போது அந்த வெலாசிட்டி வந்துட்டு போகிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை சேவ் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ஜஸ்ட் மேலே இருக்க அந்த சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரேம் ரேட் இருக்கும். ஸோ அது 30 இருக்கட்டும், கோட் ரேட் இருக்கும் அது ஹைலே இருக்கட்டும், ரெசல்யூஷன் மட்டும் 2K 4K சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த வீடியோ சேவ் மட்டும் பண்ணுறங்க. உங்கள் வீடியோ வந்து பக்காவான ஒரு ஸ்மூத் வெலாசிட்டி வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எடிட்டிங் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென், டாடா, பை பை.